சிறப்புரையாற்றுவதை அறிமுகம் பேராசிரியர் முத்தையா அவர்கள். வாழ்க வையகாம், வாழ்க வையகாம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். ஒரு அருமையான தவம். சென்ற வாரம் செவ்வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன சிந்தனை உரை அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு ஒன் மினிட்ல குயிக்கா. வாழ்க வளமுடன். சார், யாரோ அனிதா மேடம் அன்மியூட் பண்ணி பேசுங்க மேடம். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சென்ற வாரம் வந்து நம்ம தவமணி டாக்டர் வந்து சிறப்பு சிந்தனை உரை கொடுத்திருந்தாங்க. பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றி அவங்க வந்து தெளிவாக நமக்கு விரிவாகவும் சிந்தனை உரை கொடுத்திருந்தாங்க. பெண்கள் வந்து எப்படி ஒரு முதல் ஸ்டேஜ் மகளாக, அதற்கப்புறம் ஒரு தங்கையாக, அப்புறம் மனைவியாக, ஒரு அம்மாவாக எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை பயணம் படுது அப்படின்னு சொல்லி, அதுல நம்ம வேதாத்திரியத்தை கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வது என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. நம்ம உடற்பயிற்சியை செய்து நம்மளோட உடல் நலத்தையும் காத்து, மன வளத்தையும் காத்து, குடும்பத்தை எப்படி நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்றத பத்தியும், அப்புறம் அந்த காலத்துல பின்பற்றி கொண்டு வந்த முறையான பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம், இதெல்லாமே நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே நாமும் நலம் பெற்று நம்ம குடும்பத்தையும் நல்வழிப்படுத்தி கொண்டு போக முடியும் அப்படின்றது அவங்களுடைய விரிவான சிந்தனை உரையாக இருந்தது. பெண்கள் உடல் நலத்தையும் காத்து கொள்ள வேண்டும், மனநலத்தையும் காத்து கொள்ள வேண்டும், தங்களை சுற்றி உள்ள இந்த குடும்பத்தையும் எப்படி வழி நடத்தணும்ன்றத ரொம்ப தெளிவாக விரிவாக போன வார சிந்தனை உரையாக நமக்கு கொடுத்துருந்தாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் அத்தனையும். கிரேட் கிரேட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரை ஆல்ரெடி இந்த ஸ்லைட்ல இருக்கு, ஆசையும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறாங்க. இன்னைக்கு பேச போறவங்க ஐ திங்க் ஒரு முக்கியமா ஒரு மூணு சிறப்புகள் அவர்கள்ட்ட இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர். அதுலயும் ஒரு சிறப்பு வந்து இந்த உலகத்திலே ஒரு மூணு பேருக்கு கிடைச்சிருக்கலாம், இல்ல நாலு பேருக்கு கிடைச்சிருக்கலாம், எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சுமதி அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதாவது ஆழியார்ல வந்து மிந்திலாம் வந்து இந்த குருகுலம் அப்படிங்கிற அமைப்புலதான் பாடம் மிந்திலாம் படிச்சிருக்காங்க. நமக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ஆழியார்ல அந்த நாலு மாதங்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்து மகரிஷி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த நான்கு மாத டிப்ளமோ கோர்ஸ் அதை அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இது வந்து அதுல ஆரம்பிச்சு, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து எம்ஏ நம்மளுடைய வேதாத்திரியத்துல, எம்ஃபில் வேதாத்திரியத்துல, அப்புறம் பிஹெச்டி டாக்டரேட் வரைக்கும் வேதாத்திரியத்துல அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இது ஒரு ரெண்டாவது சிறப்பு. மூன்றாவதாக அந்த நான்கு மாத பயிற்சியில அவங்க வந்து முதல் மதிப்பெண் பெற்று மகரிஷி கைனால தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார்கள் அந்த நான்கு மாத பயிற்சியில. அது ஒரு ரியலி மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஒரு இதுன்னு சொல்லலாம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறதுல நமக்கும் ரொம்ப 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 மகிழ்ச்சி. மூன்றாவதாக அவர்கள் முழு நேர பேராசிரியராக ஆழியார்ல அங்கே தங்கி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 20 வருட அனுபவம் பெற்றவர்கள். சோ இந்த ஒரு சின்ன, இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம், இந்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, நீங்க தொடரலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வணக்கம். தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு தருணத்தில் ஒரு அற்புதமான துரிய தவத்தோடு இந்த அமர்வை நாம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஆசையும் ஞானமும். நம்முடைய குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பேசாத விஷயங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி கடல் மாதிரி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஆசை என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன,
இந்த இரண்டிற்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம சிறிது நேரம் சிந்திக்கலாம். இப்ப முதல் விஷயம், ஆசை என்றால் என்ன, ஆசையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தகவல்கள் அப்படிங்கறத ஒரு சின்ன சின்ன விஷயங்களா பார்த்து முடிச்சிடலாம். பொதுவா ஆசையை பத்தி கேட்கும் போது எல்லா மனிதருக்குள்ளயுமே ஆசை இருக்கும், ஆசை இல்லாத மனிதரே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம வந்து என்ன நினைப்போம், எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைன்னு நினைக்கிறது, நான் ஒரு விஷயத்த விரும்புறது, நேசிக்கிறது, இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போவோம். ஆனா அது ரொம்ப ஆழமா போய் எளிமையாக அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில இந்த ஆசைனா என்ன, இது எப்ப வரும் அப்படிங்கறத சமைச்சு ஒரே வரியில அழகா சொல்லி முடிச்சிருப்பாரு. அதாவது தேவைகளை நிறைவு செய்வதற்காக எழக்கூடிய ஒரு உணர்ச்சியே ஆசை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சிறிய வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே மூன்று விதங்களில் நமக்கு தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்னு உடல் சார்ந்தது, புலன்கள் சார்ந்தது, மனதை சார்ந்தது. இப்ப இந்த தேவைகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு உணர்ச்சி வேண்டும். அந்த உணர்ச்சி வந்தால்தான் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்யவே முடியும். அதாவது இப்போ ஒருத்தரை நான் திட்டணும், துன்பப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு உணர்ச்சி வந்தாதான் அந்த செயலை செய்ய முடியும். அந்த உணர்ச்சிக்கு பெயர் நம்ம வந்து சினம்னு சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி என்னுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்வதற்கு எனக்கு எழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்ச்சி தான் இந்த ஆசை, தேவையை நிறைவு செய்ய வரக்கூடிய ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுக்கான ரீசன்ல நமக்கு இப்ப முதல் விடை தெரிஞ்சு போச்சு. ஆசை எங்கெல்லாம் வரும் அப்படின்னா தேவை இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது வரும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தேவை எங்க வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அங்க மட்டும்தான் தேவை வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மைண்ட்ல நல்லா வச்சுக்கணும். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எதெல்லாம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த ஜீவராசிகள் எல்லாவற்றிற்குள்ளும் இயக்கம் இருப்பதனால் அதற்கு தேவை வரும். தேவை வரும்பொழுதெல்லாம் அதுக்கு ஆசை வரத்தான் செய்யும். இப்ப அடுத்த கேள்வி நம்ம குரு கிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னா, ஓகே இது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, தேவை ஏன் வருது, உயிர் இருந்தா தேவை வந்தே ஆகணுமா, தேவை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரே விஷயமா சொல்லி முடிச்சிடறாரு. ஒரு டூ வீலர் நம்ம எடுக்கிறோம், அதுக்கு பெட்ரோல் போடுறோம், கொஞ்சம் தூரம் இயக்குறோம் அப்படின்னா இருக்கிற பெட்ரோல் தீர்ந்த உடனே திருப்பி அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதான் அதை இயக்க முடியும். அந்த வண்டி நின்னு போயிடும். அப்ப அந்த வண்டி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரியப்படுத்துது. அது போல எங்க இயக்கம் இருந்தாலும் எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆனா அங்க தேவை வரத்தான் செய்யும். அதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அப்ப உடல் இயக்கம், மன இயக்கம், புலன் இயக்கம் இருக்கும் பொழுது இந்த மூணு இயக்கத்தாலும் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள் செலவாயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி தான். திருப்பி இதை இயக்குவதற்கு எனக்கு நிறைய தேவைகள் வரும். அந்த தேவைப்படுது அப்படிங்கிறத இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் வந்து தேவை உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம என்னென்ன பண்ணிடுறோம், பசிச்சா சாப்பிட்றோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், வெயிலுக்கு தகுந்த ட்ரெஸ், குளிருக்கு தகுந்த ட்ரெஸ், இருக்கிறதுக்கு பாதுகாப்பான வீடு, அதே போல உடல் கழிவு, மொத்தம் ஒரு 14 கழிவு சாமி சொல்லுவாங்க. அந்த 14 கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கிறோம். அதனாலதான் இந்த மூணையும் பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகள், பசி தாகம், வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவு பொருளின் முந்து வேகம். ஓகேங்களா. இந்த மூணு விஷயத்தையும் நான் திருப்பி சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். தேவை வரும்போது ஆசை என்ற உணர்ச்சி வரும்னு சொல்லியிருக்கேன். தேவை எங்க இருக்கும் அப்படின்னா உயிர் இருக்கிற இடத்துலதான் தேவை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த தேவை வருவதற்கான ரீசன் இயக்கம் இருக்குது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகுது, அதனால நமக்கு தேவை வந்து எல்லா ஜீவனுமே தன்னை உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடி எடுக்கக்கூடிய முயற்சி தான் அடிப்படைய தேவை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள். எல்லா ஜீவனுக்குமே வாழணுங்கிற ஆசை இருக்கிறதுனாலதான் இந்த மூணு தேவையை பூர்த்தி பண்ண ஓடி 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 என்ன பண்ண வேண்டியது இருக்குதுங்க, இயங்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. இப்ப இதோட இந்த விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ள போயிடலாம். எதற்கு பெயர் ஞானம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படிங்கிறது நான் மனவளக்கலைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இது ஏதோ ஒரு பெரிய விஷயம், இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, இது எதையோ பெருசா புரியாம சொல்ல போறாங்க அப்படிங்கறதுதான் நான் நினைச்சேன் நிறைய நேரங்கள்ல. ஆனா குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப எளிமையா ஒரு இடத்துல அழகா எழுதியிருப்பாரு. முழுமையான அறிவு, தெளிந்த அறிவிற்கு பெயர் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறை உணர்வு மட்டும் ஞானமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஞானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சமையல்ல நீங்க ஆரம்பிச்சு, நம்ம செய்யக்கூடிய தொழில் ஆரம்பிச்சு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸ பத்திய விஷயங்கள்ல இருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தை பற்றியும் தெளிந்த அறிவு, அதற்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஞானத்தை ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். அதை வேணா நம்ம செய்யலாம். என்ன பண்ணலாம்னா, உலகியலை சார்ந்த ஞானம் பிளஸ் இறைநிலையை பற்றிய ஞானம். அதாவது இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நான் ஒரு 120 வருஷம் வாழக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னா,
நான் எத்தனை வருஷம் வாழறனோ அத்தனை வருஷம் எனக்கு துன்பம் இல்லாம வாழறதுக்கு என்னென்ன விஷயம் எந்தெந்த அறிவு எனக்கு வேணுமோ அதையெல்லாம் நான் கேதர் பண்றேன் பார்த்தீங்களா, அதுதான் உலகியல் ஞானம். செகண்டு, என்னுடைய பிறவியின் நோக்கமாகிய இறைநிலையை பற்றிய அறிவு, அந்த இறைநிலையை நான் வாழும் காலத்தில் எப்படி உணர்வது என்ற அறிவு, அந்த பயிற்சியை பற்றிய அறிவு, இதைதான் வந்து நம்ம இறை ஞானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானம்னா என்னதுங்க, தெளிந்த அறிவு, முழுமையான அறிவு. அதை நம்ம உலகியல் ஞானம், மெய் ஞானம் ரெண்டு வகையா பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆசைக்கும் ஞானத்திற்கும் என்ன தொடர்பு? இப்ப ஆசைனா என்னன்னு சொல்லியாச்சு, ஞானம்னா என்னன்னு சொல்லியாச்சு, இந்த ரெண்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னா, இங்கதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் கிடைக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தெளிந்த அறிவு, அந்த ஞானம் எனக்கு வேண்டும் என்றால், ஆசை இருந்தால் மட்டுமே அதை நான் பெற முடியும். எனக்கு ஞானம் வேண்டும், திருப்பி திருப்பி நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். அது எந்த ஞானமா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு விஷயத்துல ஞானம் வேணும் அப்படின்னா ஆசை இருந்தாதாங்க நான் அதை பெற முடியும், இல்லைன்னா பெற முடியவே முடியாது. எனக்கு வந்து ஆசை வரணும், நான் இதை கத்துக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்கணும், நான் இதை படிக்கணும், நான் தவம் பண்ணணும், ஆசை வந்தாதான் அதை பண்ணுவேன், பண்ணாதான் எனக்கு அந்த பலன் கிடைக்கும். இதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொன்னா ஈஸியா புரியும். முதல்ல நமது குரு கிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். குருவுக்கு வந்து உயிர் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பத்தியும் சின்ன சின்ன கேள்விகள் சின்ன வயசுல இருந்தே நிறைய வந்திருக்குது. இதெல்லாம் ஆசைதான், இறைநிலையை பற்றிய உணர்வு பிளஸ் உடலுக்குள் உயிர்னு சொல்றாங்க, அது கண்ணுக்கு தெரியல, அது எப்படி இருக்குது, வறுமை ஏன் வருது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அவருக்கு வந்ததுனால தான் இதை எல்லாவற்றிற்குள்ளும் அவருக்கு தெளிந்த ஞானம் கிடைத்தது. அப்ப அந்த ஆசை தான் அவருக்கு இந்த ஞானம் பெறுவதற்கு காரணமா இருக்கு. அதே போல லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகத்தின் வாயிலில் கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் ரெண்டு பேருடைய மிகப்பெரிய போட்டோ வச்சிருப்பாங்களாம். அப்ப கேட்பாங்களாம், ஏன் வந்து இந்த போட்டோ இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அங்க பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்களாம், இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான புத்தகங்களை படித்த உலகத்திலேயே இரண்டு நபர்கள் இவங்க, அதனாலதான் இவங்களுடைய புகைப்படத்தை நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவு பெரிய கேதர் பண்ணக்கூடிய ஆர்வம் பாருங்க. கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டா மாறி இருக்காங்க. அப்படின்னா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால தான் அவங்க ஞானம் என்ற ஒரு நிலைக்கு தன்னை தன்னுடைய அறிவை உயர்த்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு கேரக்டர் வந்து சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு சோல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் பொதுவாக எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் ஐயாவை பத்தி பேசாம மிஸ் பண்ணவே மாட்டேன். காரணம், அவர்கிட்ட ஒரு நல்ல தெளிவு இருந்துச்சு, அவருக்கும் அந்த தெளிவு இருந்துச்சு, அவரை சார்ந்தவர்களுக்கும் அதை கொடுக்கணும்னு அவர் முயற்சி எடுத்தார். அவர் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப நெகிழ வைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து இறக்கக்கூடிய ஒரு தருணம், சிறைச்சாலையில அவருடைய அறையில் அவர் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஓசை கேக்குது, அந்த ஓசை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குது, இனிமையா இருக்குது. அவர் கேக்குறாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எந்த ஓசை அப்படின்னு சத்தமா கேக்குறாரு. அப்ப பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் சொல்றாரு, இது வந்து மவுத் ஆர்கன், நான் மவுத் ஆர்கன் வாசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, நான் கூட அதை வாங்கினேன், ஆனா பயன்படுத்த தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியல, நான் அதை வந்து ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு அதை கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கு, ப்ளீஸ் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரோ. அப்ப அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் கேக்குறாரு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற, நீ இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டாரோ. அப்ப சாக்ரட்டிஸ் கொடுத்த ஒரு மெசேஜ் தாங்க நம்ம எல்லாருமே ஆழ் மனசுல போட்டு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் இறக்கும் தருவாயில் எனக்கு மௌத்தார்க்கனும் வாசிக்க தெரியும் என்ற உணர்வோடு நான் இறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்களா, சே அந்த விஷயம் எல்லாத்தையுமே, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனா, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனா, அந்த ஆசை இருந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம காந்தத்துக்குள்ள போட போடதான் காந்தத்தினுடைய தரத்தை உயர்த்தி அந்த காந்தம் பிரபஞ்சத்திடம் தேவையான விஷயங்களை பெற்று 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 என்ன பண்ணுங்க, தன்னுடைய ஞானத்தில் தெளிவை வந்து மெருகேத்தி மெருகேத்தி மூவாயி போய்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு விடை சொல்லியிருக்கேன், ஆசைக்கும் ஞானத்திற்கும் உள்ள தொடர்பை சொல்லியிருக்கேன். எந்த ஜீவன் தொடர்ந்து ஆசைப்பட்டு முயற்சி செய்கிறதோ அந்த ஜீவனுக்கு மட்டும்தான் அறிவில் தெளிவு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதுதான் கொஞ்சம் வந்து இந்த தலைப்புல ஒரு திருப்பு முனையை நம்ம குரு கொடுப்பார். என்னன்னா, இதே ஆசைதான் ஒரு நேரத்தில் ஞானம் பெறுவதற்கு தடையாகவும் மாறும், அது எப்பொழுது? எப்படி, பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இல்லையா? இந்த ஆசைதான் ஞானம் பெறுவதற்கு வழிவகுக்கும், ஆனா இதே ஆசை
ஒரு சில நேரங்களில் அந்த ஞானம் சுத்தமா நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கும் தடையா மாறும், பிளஸ் ஏற்கனவே இருக்கிற ஞானத்தை ஜீரோ பண்றதுக்கும் இது காரணமா மாறும். அது எப்பொழுது? அதுதான் இப்போ. இதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருத்தருக்கு இறை உணர்வு வேணும், இறை நிலைனா என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு. பல குருமார்களை சந்தித்து பல பேர்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாருமே எனக்கே தெரியாது, நான் எப்படி உனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு குரு சொல்றாரு, என்னால் உனக்கு அந்த விளக்கம் கொடுக்க முடியும், ஆனால் உன்னிடம் எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு எழுதி கொடு, அதை பார்த்துட்டு தான் நான் உனக்கு விளக்கம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இவர் நல்லா எழுதி கொண்டு பெரிய லெஜர் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாரு, இங்க பாருங்க இவ்வளவு இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்து சொன்னாரு அந்த குரு, இதுதான் உனக்கும் அதற்குமான இடைவெளி, நீ எப்பொழுது இதை குறைக்கிறாயோ அப்பொழுது நீயே அதை நெருங்கி செல்ல முடியும், உனக்கு யாரும் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாரோம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரே வரியில சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னுடைய பல ஆசைகள் தான் பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் ஒரு பெரிய தடையாக மாறிக்கொண்டே இருக்கிறது, இந்த தடையை நீக்க 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 நானே அதனிடம் நெருங்கி செல்ல முடியும் என்ற விளக்கத்தை நமக்கு மறைமுகமா கொடுத்தாங்க. ஆனா சாமிஜி ஓபன் ஸ்டேட்மெண்டா ஒரே வரியில சொல்லியிருப்பாரு, எப்பொழுது இந்த ஆசை ஞானத்திற்கு தடையாகும் என்றால் அது எப்பொழுதெல்லாம் மயக்கத்திற்குள் செல்கிறதோ, அது புலன் மயக்கத்தில் சிக்கி தவிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஆசைதான் ஞானத்திற்கு தடையாக மாறும். அதாவது ஆசையின் மயக்க நிலை அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. இத வந்து சாமிஜி எழுதும் போது பல இடத்துல பல விதமா எழுதியிருப்பாரு. நான் உங்களுக்கு மூணே வரியா சொல்லி சுருக்கமா முடிக்கிறேன். அந்த ஆசையின் மயக்கத்தையே மூணு வெரைட்டியா பிரிப்பாரு. இது எல்லாமே ஆசையின் மயக்கம் தான். எது? ஃபர்ஸ்ட், அளவை மீறும் போது, தேவையில்லாமல் செய்யும் போது, முறை மாறும் போது. இந்த மூணுமே ஆசையின் மயக்கம். இதற்குள் எப்பொழுதெல்லாம் என்னை நான் இயக்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கணும், இப்போ என்னுடைய ஆசை ஞானத்திற்கு தடையாக மாறுது அப்படிங்கிறது. இந்த மூணுக்குமே நான் சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னா போதும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏற்கனவே மனவளக்கலைக்குள்ளே ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த சப்ஜெக்டுக்காக நான் சின்ன சின்ன உதாரணம் சொல்லி டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். முதல் விஷயம், புலன்கள் இன்பம் அனுபவிக்கும் பொழுது போதும் என்ற அளவையும் தாண்டி அளவை மீறி, இப்ப நாக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு ரெகுலரா 4 இட்லி போதும் அப்படின்னா டேஸ்டுக்கு மயங்கி நான் ஒரு 5ஆவோ 6ஆவோ 7ஆவோ எடுக்கும் பொழுது இது ஆசையினுடைய மயக்கம். செகண்ட் என்ன அப்படின்னா, அதே இட்லியவே நான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிட வேண்டும், பசி இல்லாத பொழுது, தேவை இல்லாத பொழுது, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி நான் சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள திருப்பி இன்னொரு முறை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அதுவும் மயக்கம். தேர்ட் என்ன அப்படின்னா, முறை மாறுதல். முறை மாறுதல்னா என்ன? எனக்கு ஏத்துக்கொள்ளாத உணவுன்னு ஒரு சிலது இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் கர்ணக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு அப்படி அரிக்கும், ஆனா அவங்களுக்கு அது ஃபேவரட் ஃபுட்டா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டாவது இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க பாத்தீங்களா. இதுதான் முறை மாறுது. போதும், அவ்வளவுதான். நாக்க வச்சே நான் இந்த மூணு உதாரணம் கொடுத்துருக்கேன். அளவை மீறுதல், தேவையில்லாமல் செய்தல், முறை மாறுதல், இந்த மூணு விஷயத்துக்கும் பேர் ஆசையின் மயக்கம். இந்த ஆசையின் மயக்கத்திற்குள் நான் விழுந்து விட்டால் என்னுடைய அறிவில், என்னுடைய தெளிவில் முதல் தடை, உடல் நலத்தை சார்ந்த அறிவு எனக்கு வரவே வராது. உடல் நலத்தை நான் நல்லா வச்சுக்கணுங்கிற சிந்தனை இருக்காது. எல்லா விஷயங்களையும் தவறாக செய்து உடலை கெடுத்து ஏற்கனவே இருக்கிற துன்பத்தையும் என்ன பண்ணிக்குவோங்க, அதிகப்படுத்திக்குவோம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மனதை பற்றிய நாலேஜ் குறைஞ்சு போயிடும். மனதை எப்படி வச்சுக்கணும், யார் கூட எப்படி பழகணும், எப்படி வந்து இந்த மனதை உள்ளுக்குள்ள, ஏன்னா அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியும், உள்ளுக்குள்ள அமைதியாக நிறைவாக வச்சுக்கிறது, இந்த ஃபீலே இல்லாம அழுக்கு பண்ணி வச்சு 6 தீய குணங்களுக்கு உள்ளாக்கி மோசமான ஒரு காந்த பதிவை நம்ம உருவாக்கிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராமா, அதாவது இது எப்படின்னா அறியாமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது இது தப்புன்னே தெரியாம நிறைய பேர் வாழ்வாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க, பாயாசம் குடிங்கன்னு சொல்லி குஷியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப வீட்டுக்கு வந்தவங்க கேட்டாங்க, இன்னைக்கு ஒண்ணும் ஃபங்க்ஷன் இல்லை, என்ன விஷயம், ஏன் பாயாசம் வச்சிருக்க? ஒண்ணு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்கு, ஒரு 10 கோடிக்கு, அதனால நான் பாயாசம் வச்சு கொண்டாடுறேன் அப்படிங்கிறாரு. ஓ, இவ்வளவு நல்லவன், அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 10 கோடி லாட்டரி சீட் விழுகுதுன்னா நீ இவ்வளவு சந்தோஷப்படுற, சே பரவாயில்லப்பா, நீ எல்லாம் ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அவர் சொல்றாராம், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சந்தோஷப்படல, அந்த லாட்டரி சீட் அவர் தொலைச்சிட்டாரு, அவர் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க, அதனாலதான் நான் பாயாசம் வச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு குறைபாடு. இது வந்து அறிவு குறைபாடு தான். பிறருடைய துன்பத்தை கண்டு தான் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு, இதுவும் ஆசையின் மயக்கம் தான். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனவளத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக மாறி போயிடும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த
ஆசையின் மயக்கம் எனக்கு அதிகரிக்க அதிகரிக்க இந்த விளக்கை பார்த்த விட்டில் பூச்சி, அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, தூரத்துல இருந்து விளக்க பாக்குமாமா, அது அந்த மயக்கத்துல போதையில எனக்கு இது பழம்தான், இது எனக்கு உயிரை காப்பாத்தும், எனக்கு இது சாப்பிட பிடிக்குது, எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் அது விளக்குன்னே தெரியாம விழுந்து சாகுற மாதிரி, இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் ப்ளூவேல் கேமு, பப்ஜி கேம், இந்த மாதிரியான தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள அந்த போதையில சிக்கி தவித்து, நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறோங்க, அதை திருப்பி நம்ம நெகட்டிவா அதிகமா சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், சிக்கி தன்னுடைய உயிரையே கெடுத்துக்கிறாங்க பாருங்க, உயிர் சக்தியவே என்ன பண்ணிடுறாங்க, விரயம் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஷார்ப்பா என்னுடைய மனம் யோசிக்காம என்ன பண்ணணும்னா, அறிவை புதுசா வளர்த்துறது கூட பரவாயில்ல, வளர்த்தலைனா கூட பரவாயில்ல, இருக்கிறதையாவது மெயின்டைன் பண்ணுதா அப்படின்னா கிடையாது. இதுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன், சின்ன பையன், அவங்க அப்பா கிட்ட வந்து கேக்குறான், அப்பா அப்பா அங்கிள் ஒருத்தர் தெருவுல ஒரு கரடியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு, அந்த கரடி முடிய வாங்கி நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கோடி கணக்குல பணம் கிடைக்குமாமா, ஒரு கரடி முடி வந்து 100 ரூபாய் தானாமா, 100 ரூபாய் கொடுங்க நம்ம ஒரு கரடி முடி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அதுக்கு அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தங்கம் நீ வந்து சிந்தனை திறனை வளர்த்துக்கோ, ஒரே ஒரு முடிய நீ 100 ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ள வச்சா நம்ம கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கரடியவே அவன் கூட வச்சு சுத்திட்டு திரியறான், என்னாரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கணும், ஆனா அவன் அந்த கரடியை வச்சு பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கிறான். அவது வந்து நம்மளுடைய மயக்கத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளுடைய பேராசையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாராமா. இது மாதிரி தவறான விஷயங்கள் நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஆசையின் மயக்கம் என்ன பண்ணணும்னா, நம்மளை சிந்திக்க விடாம தடுக்கும், அறிவு குறைபாட்டுக்குள்ள ரொம்ப நம்மளை கொண்டு போய் சிக்க வச்சிடும். இதுக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா இது முக்கியமான விஷயங்கிறதுனால இன்னொரு உதாரணமும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு பணக்கார வீட்டுல ஒரு அழகான நாய் ஒண்ணு வளர்த்துறாங்க, அந்த நாய் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் கடைவீதிக்கு அவங்க கார்ல வச்சு அதை கூட்டிட்டு போறாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடி இறக்கி விட்டுட்டு போறாங்க, இது கண்ணாடி வழியா வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கு, வெளியே ஒரு தெரு நாய் நிக்கு, அந்த தெரு நாய் பார்க்க கொஞ்சம் ஸ்மாரா, ரொம்ப மேலெல்லாம் குப்பை அசிங்கமா இருக்கு, இந்த ரெண்டு நாயும் ஒன்னு ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பணக்கார வீட்டு நாய் அந்த கார் மூவ் ஆகும்போது அந்த கார் கூடவே போகுது, ஆனா இந்த தெரு நாய்க்கு அது கூடவே போகணும்னு ஆசை, பின்னாடியே போகுது, பின்னாடியே போய் பங்களாவுக்கு போயிடுச்சு. அந்த பணக்கார வீட்டு நாய் வந்து கேட்டு கிட்ட வந்து பாத்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அதுங்க லாங்குவேஜ்ல பேசுது. இப்ப இது சொல்லுது, நான் உன்னை பாத்தலாம் தான் வந்தேன், உங்ககிட்ட பேசணும், நானு என்ன பேச போற, ஒண்ணு இல்ல நான் உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப அழகா இருக்க, ஓகே, ஆனா இப்படி ஒரே வீட்டுல அடைஞ்சிருக்க, உனக்கு போர் அடிக்கலையா, கேட் எல்லாம் போட்டிருக்காங்க, உனக்கு ஒரு சுதந்திரம் இல்ல, என் கூட வா, நான் உனக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் அப்படிங்குது. இல்ல இல்ல எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏசி ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிதான் இங்க இருக்கேன் அப்படிங்குது. அப்ப அது சொல்லுது, இல்ல உனக்கு ஒரே வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும், நாக்கு செத்து போயிருக்கும், என் கூட வந்தீங்கன்னா வெரைட்டி ஃபுட் நிறைய கிடைக்கும், நாங்க நிறைய பல வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவோம், டேஸ்டா இருக்கும், வரையா ஒரு முறை ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படிங்குது. இப்படி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு கொஞ்ச நேரத்துல சரி ஒரு நாள் போயிட்டு தான் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அப்ப இது சொல்லுது, ஒரு நாள் நான் வேணா வர்றேன், எனக்கு பிடிச்சா ஓகே, இல்லைன்னா நான் திருப்பி வந்துடுவேன், ஆனா அந்த ஒரு நாள் வர்றதுக்கே எனக்கு ஒரு விஷயத்த எங்க முதலாளி கிட்ட கிளியர் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்குது. என்ன பண்ண போறவங்க முதலாளி கிட்ட, ஒண்ணு இல்ல 3 நாளைக்கு முன்னாடி முதலாளிக்கும் பொண்ணுக்கும் பயங்கரமான சண்டை, பொண்ணு வந்து காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிறா, பாக்க ரொம்ப அழகா இருப்பா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா சண்டை போட்டாங்க, நான் யதார்த்தமா அந்த பக்கம் நடந்து போனேன், அப்ப எங்க முதலாளி என்ன காமிச்சு, இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் பண்ணி வைப்பான், தவிர அந்த பையனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா இருக்கும் போல, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு, நான் போய் எதுக்கும் கேட்டு பாக்குறேன், அவர் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுட்டு உங்க கூட வரலாமா என்னன்னு முடிவு பண்றேன் அப்படின்னு சாமா. இதுதான் இன்றைய சமுதாயத்தில் பல பேருடைய நிலை, தன் தகுதி தன் திறமை நான் எந்த இடத்துல இருக்கேன், இந்த விஷயங்கள் இல்லாம ஆசையின் மயக்கத்திற்குள்ள சிக்கிட்டு ஏற்கனவே இருக்கிற அறிவை என்ன பண்ணி வச்சிடறதுங்க, நம்ம ஜீரோ பண்ணி அதை முடக்கத்துல வச்சு அதை சிந்திக்கவே விடாம மூளைய ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு அதை என்ன பண்றது இல்லைங்க, பயன்படுத்தாமலே வீணாக்கிடுறது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆசையின் மயக்கம் போகும்போது குடும்பத்தை பத்திய நாலேஜ், குடும்பம்னா என்ன, குடும்பத்துல எப்படி பழகணும், நான் யாரோட எப்படி பேசணுங்கிற பேசிக் சென்ஸே இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆன 3வது நாளே டைவர்ஸ் போறாங்க அப்படின்னா, அதை சார்ந்த ஞானத்திற்கு தடை எதுங்க, அவங்களுடைய போதை, அந்த மயக்கம். ஒரு டீனேஜ் வயசு வந்த உடனே பல குழந்தைகள் மனசில் பல பட்டாம்பூச்சி, என்னது இவ்வளவு ஹைட்ல, இவ்வளவு வெயிட்ல, இது இவ்வளவு கலர்ல, இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய இப்படி ஒருத்தர் தான் எனக்கு புருஷனா வேணும், இப்படி ஒருத்தி தான் எனக்கு மனைவியா வேணும்,
இவங்களாம் பல கற்பனை கோட்டைகளை மனதில் விதைத்து காந்தத்தில் பதிய வைத்து நாளைக்கு ரெண்டு விஷயத்துல சிக்கல். ஒன்னு, இந்த தடை எங்க வரும் அப்படின்னா இவர்களுக்கான காந்த கருமையம் ஒண்ணு இருக்கும். இவங்க போடக்கூடிய அந்த ஆசையின் மயக்கத்தில் போட்ட அந்த காந்த பதிவு, அந்த பொருத்தமான காந்தமையும் இவங்களை வந்து சேருவதற்கு தடையாக மாறி பல நாள் திருமணம் தள்ளி போகும். இன்னொன்னு, திருமணமே நடந்தாலுமே இவங்க காந்தத்தில் நிறைய எதிர்பார்ப்புகளை போட்டு இந்த காந்தம் கணவன் மீது மோதும் போதோ மனைவி மீது மோதும் போதோ ஒரு முரண்பாடு ஒரு விரிசல் தான் வருமே தவிர அங்க அந்த இணக்கம் அன்பு அந்த கடைசி வரைக்கும் அந்த இணக்கமா 100, 150 வயசு, sorry 120 வயசு வரைக்குமே வாழ்ந்து கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே அந்த நேரம் வரைக்குமே அன்போடு வாழக்கூடிய அந்த விஷயங்களை அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, இழக்க வேண்டியது இருக்கும். காரணம், குடும்பத்தை பற்றி அறிவிக்கு இவர்களுடைய பல நெகட்டிவான ஆசைகள் என்னவா மாறி இருக்குங்க, தடையாக மாறி போகும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இறைஞானம். ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு, எனக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, உனக்கு நான் ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறேன். ஒண்ணு, உடம்ப நல்லா வச்சுக்கணும், அதுக்கு டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும் நீ, வாழைப்பழம். இன்னொன்னு, டெய்லி ஏதாவது உனக்கு பிடிச்ச இறை வாசகம் ஏதாவது இருந்தா அதை நீ வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. போன 5 நிமிஷத்துல அந்த நபர் திருப்பி வராரு, வந்து கேக்குறாரு, நீங்க டெய்லி என்ன ரீட் பண்ண, சாரி டெய்லி நீங்க என்ன வாழைப்பழம் சாப்பிட சொன்னீங்க இல்லையா, நான் வந்து பூவம்பழம் சாப்பிடட்டுமா இல்ல கற்பூர வாழை சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, உனக்கு ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கப்பா, நீ பல வருஷம் பயிற்சி பண்ணணும், அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்கும் போது, நான் உனக்கு 2 சாய்ஸ் கொடுத்தேன், அதுல நீ எதை கேள்வியா கேட்ட, சிற்றின்பத்தை பற்றிய விஷயத்த தான் நீ கேள்வியா கேட்ட, அதுல இருந்தே உன்னுடைய காந்தத்தின் தரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு வந்து எடுத்த உடனே நான் வந்து எதை ரீட் பண்ணணும், எதை படிச்சா எனக்கு ஞானம் கிடைக்கும்ன்ற கேள்வி கேட்கணும்னு தோணல, ஏன்னா உன் காந்தத்துல அதை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகம் இல்ல, அதனால்தான் நீ முதல் கேள்வியா இதை கேட்டேன்னு அனுப்பிச்சு விட்டாராமா. அப்ப பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நினைக்கிறோம் இது சின்ன விஷயம் தானே, இது சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு அதுல ஒரு மயக்கத்துல சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும் போது கீழே காலை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணி வச்சிருங்க, தடையா மாத்தி விட்டுரும். அதனாலதான் சாமிஜி என்ன சொல்றாங்க, நீ இந்த பேராசைக்குள் சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம், இந்த ஆசையின் மயக்கத்தை தான் பேராசைன்னு சொல்றோம். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எது ஆசை எது பேராசைனே தெரியாம குழம்பிட்டு இருப்பாங்க. தேவை வரும்போது அளவோடு முறையோடு செய்யும் போது மட்டும்தான் அது ஆசை. நான் சொன்ன அந்த 3 தவறு நம்ம பண்ணிட்டோம்னா அது ஃபுல்லாவே பேராசை தான். அப்ப அந்த 6 தீய குணங்களும் வந்து அந்த ஞானம் பெறுவதற்கு இது ஒரு பெரிய பெரிய பாலம் கட்டின மாதிரி ஆகி போயிடும். அடுத்து இதோட விடுமா, ஞானம் இந்த பிறவில பெறலினா கூட போதும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாவத்தையாவது கூட்டிக்காம இருக்கணுமா இல்லையா, பாவத்தை போக்கு தானே பிறவி எடுத்திருக்கோம். சாமி எப்படி எழுதுறாரு ஒரு இடத்துல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது கர்ம வினையை போக்குவதற்கு எடுத்த இந்த பிறவியில் நான் கர்ம வினையை போக்குவதற்கான முயற்சி எடுக்கலைனாலும் பரவாயில்ல, புதுசா சேர்த்துக்காமலாவது இருக்கணும். ஆனா நம்ம இந்த ஆசையின் மயக்கத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இது ஞானம் பெறுவதற்கு தடையாக மட்டுமல்லாமல் பொய் களவு சூது கொலை கற்பழிப்பு என்ற 5 பெரும் பழி செயல்களை நாம செய்ய வைத்து மிக பெரிய 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 காந்த மூட்டையை என்ன பண்ணிருங்க, சேர்த்து விட்டுரும் இந்த பிறவியில். ஓகே, அப்ப இப்ப இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து என்ன சொல்லி இருக்கேன் அப்படின்னா, இந்த ஆசையின் மயக்கம் எப்பொழுதெல்லாம் ஞானத்திற்கு தடையாக மாறும், எதை சார்ந்த ஞானம் நமக்கு கிடைக்காமல் தடையாக மாறும்னு சொன்னேன். இப்ப அடுத்த கேள்வி, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை நீங்க வந்து இப்ப நான் நேரடியா சப்ஜெக்ட் நடத்தினா உங்களை ஆன்சர் சொல்ல சொல்லுவேன், ஆனா இப்ப நான் மட்டும் பேசுறதுனால நானே விடையும் சொல்லிடுறேன். கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப இந்த ஆசையை விட்டுடலாமா, அதாவது ஆசை பெரும்பாலான நேரங்களில் ஞானத்திற்கு தடையாக மாறுது அப்படின்னும் போது அப்ப இது வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுறலாமா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு 2 வகையான விடை கொடுக்க போறேன். முதல் விடை என்ன அப்படின்னா, பொதுவான கருத்துக்கள், பொதுவா குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கவிகள்ல என்ன இருக்கு, பழமொழிகள்ல என்ன இருக்கு. ஏன்னா மற்ற குணங்களுக்கு எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஆனா ஆசையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா இருக்காது, கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம படிக்கும் போது நம்மளே கொஞ்சம் குழப்பம், பொதுவான கருத்துக்கள்ல நம்ம படிச்சு நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துடணும். திருமூலர், நான் வந்து எம்ஃபில் பண்ணதே திருமந்திரத்துல பண்ணதுனால எனக்கு திருமூலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான குருமார்களில் ஒரு நல்ல ஒரு குரு. காரணம், அவர்கிட்ட வந்து அவருடைய கவிகளில் எல்லாவற்றிலும் விஞ்ஞான விளக்கம் இருக்கும், எதுவுமே பாத்தீங்கன்னா சும்மா போற போக்கில் அவர் சொல்ல மாட்டாருங்க, சயின்ஸை தான் பேசியிருப்பார்.
அவர் ஒரு இடத்துல என்ன எழுதுறாரு பாருங்க, ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வுறும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நீ எதுமேலே ஆசைப்படக்கூடாது, அந்த ஆசை உனக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை தான் கொடுக்கும் என்ற ஒரு கருத்து மிக தெளிவாக அதுல விளங்கும். அதே போல புத்தர் ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல குதம்பை சித்தர் ஆசை அறுத்தோர்க்கே ஆனந்தம் உண்டென்ற ஓசையை கேட்டிலையோ குதம்பாய் ஓசையை கேட்டிலையோ அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்க எல்லாம் வந்து அவங்க லெவல்ல வந்து நின்று எழுதியிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய மற்ற கவிகள் படிக்கும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும், ஆனா இந்த கவிகள் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதே போல கண்ணதாசன், கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற பிளஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஒரு முறை இப்ப அவரை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாங்களாமா, நீ எதுக்கு சுயசரிதை எழுதுற, மகாத்மா காந்தி எல்லாம் சுயசரிதை எழுதுனாங்கன்னா ஓகே, நீ எதுக்கு எழுதுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எதுக்கு எழுதுற அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, எனக்கு அந்த அவர் அது அந்த நிகழ்ச்சியை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணதாசனையும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாத்மா வந்து சுயசரிதை எழுதுறாரு அப்படின்னா எப்படியெல்லாம் வாழணும்னு என்னை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, நான் சுயசரிதை எழுதுறேன் அப்படின்னா எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று என்னை பார்த்து கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நான் எழுதுறேன்னு சொன்னாராம். எவ்வளவு ஒரு கெத்து வேணும் பாருங்க தன்னுடைய குறைய ஒத்துக்கிறதுக்கு. ஆமா நான் இப்படிதான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் தப்பா தான் வாழ்ந்துட்டேன், இந்த மாதிரி நீங்க வாழாதீங்க, நமக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும். தன் குறையை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபரும் நல்ல பண்புள்ள மனிதர் தான். என்னுடைய பார்வைக்கு கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல மிக சிறந்த கவிகள் கொடுத்துருப்பாருங்க. அதுல இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரும் பாத்தீங்கன்னா இந்த ஆசையை பற்றி ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கறாரு. அதே போல மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இருக்கக்கூடாதுங்கிறதாகட்டும், பழமொழிகள் குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை முடவன் கொம்பு தேனுக்கு ஆசை படலாமா, எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விட்டார் போல் எது கலையிற, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் பொதுவான இன்ஃபர்மேஷன். இதை படிக்கும்போது நமக்கு ஆசை விட்டுற சொல்ற மாதிரி தான் தோணும், சொத்தமா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா அப்படி கிடையாது. நமது குரு நமக்கு இதுக்கு தெளிவு ஒரு மூணு கவியில கொடுக்குறாரு. அவர் எழுதுனா 1800 மூணுங்கிறது ரொம்ப கம்மி தான், ஆனா நம்ம நிறைய சொல்ல முடியாது இல்லையா, டைம் ஆகும். ஒரு மூணு கவியை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் கவியை நோட் பண்ணுங்க. இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு விடை சொல்றாரு பாருங்க, அதாவது ஆசை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இச்சை என்பது தேவை உணர்வாகும், இச்சை என்பது இயற்கையின் எழுச்சியே. எப்படி இச்சை என்பது தேவையான உணர்வு, நீ வந்து கேள்வியே கேட்க வேண்டாம், அது தேவையா தேவையில்லையான வச்சுக்கலாமா வேண்டாமா, நீ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நீ ஏன் யோசிக்க வேண்டாம், இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி, உன் கண்ட்ரோல் அது இல்ல, உன்னுடைய குணம் அல்ல, அது இறைவனுடைய எழுச்சி, இயற்கையினுடைய தன்மாற்றம். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து, உயிர்கள் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலிருந்தும் அடுத்த கட்டத்திற்கு ஒரு விஷயம் மூவ் ஆகுது அப்படின்னா அங்க தேவை இருந்தா மட்டும்தான் மூவ் ஆக முடியும். அப்ப இந்த பிரபஞ்ச மலர்ச்சிக்கும் உயிரின மலர்ச்சிக்கும் இந்த ஒரு விஷயம்தான் காரணம், இது இயற்கையினுடைய எழுச்சி, இது அதனுடைய கேரக்டர் அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதி கொண்டே பயன் கொள்வீர், அறிவை கொண்டு சிந்தனை செய்து பாருங்கள். இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டியதுல நமக்கே படிக்கும் போதே புரிஞ்சிருக்கும். அடுத்து மூணாவது கவி, இதை கவனிங்க, இது ரொம்ப நல்ல கவி. விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும், விருப்பமே சீவனது இயக்க சான்று. இதான் முக்கியமான விஷயம். ஒரு ஜீவனுக்கு வந்து ஆசை இருக்கணும், அதுதான் ஜீவன் இயங்குவது அப்படிங்கிறதுக்கு சாட்சி. புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா, ஒரு ஜீவன் இயங்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சி எதுங்க, அங்க ஆசை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது ஜடம், அது செத்து போச்சுன்னு அர்த்தம். விருப்பத்தை ஒழித்து விட்டால் வாழ்வு ஏது, விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. மூணு விஷயம் சொல்றாரு பாருங்க, விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பம் வாழ்வை வளமாக்கும் சிற்பி. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆசையெல்லாம் நீ விட்டுற வேண்டாம், நீ விட வேண்டிய அவசியம் இல்லை, நீ விடவும் முடியாது, அது உன் கண்ட்ரோல்ல இல்லை, ஆனா நீ என்ன பண்ணணும், அந்த ஆசை பேராசையாக மாறாமல் அது மயக்கத்திற்குள் செல்லாமல் நீ தடுக்க வேண்டும், அது உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாரு. அதை நீ தான் பண்ண முடியும், அதை நீ பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஆசை ஞானத்திற்கு தடையாக மாறாது அப்படிங்கறத சொல்றாரு. இது இன்னொரு இடத்துல பழைய அன்மொழியில ஒரு வரியா கூட எழுதியிருப்பாரு. என்ன எழுதுறாரு பாருங்க, ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில்
பண்படுத்தி ஒழுங்குபடுத்தி விட்டால் அதுவே ஞானம். இன்னொரு முறை சொல்றேன், ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பண்படுத்தி ஒழுங்குபடுத்தி விட்டால் அதுக்கு பேர் தான் ஞானம். இதை தவிர வேற விஷயமே இல்லை. இந்த சப்ஜெக்டையே இந்த ரெண்டே வரையில சொல்லி முடிச்சிட்டார். அப்ப ஆசையை நீ விட வேண்டாம், அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் ஒழுங்குபடுத்தி நீ பண்படுத்திரு போதும், நீ என்னைக்கு அதை பண்றையோ அதுதான் ஞானம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து நம்ம என்ன கேள்வி அவர்கிட்ட கேக்குறோம், ஏன்னா நமக்கு நோகாம நோம்பிக்க முன்னு இல்லைங்களா, எல்லாமே ஈஸியா சொல்லிடணும் குரு. சரி சாமி குருவே, இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து அந்த ஆசையை வந்து நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பண்படுத்த சொல்றீங்க இல்லையா, அது எப்படி? அதையும் கொஞ்சம் பாயிண்ட்ஸா சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஈஸியா கடைபிடிச்சிருவோம், நிறைய போய் படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கும் ரெடியா வச்சிருக்கார். கேள்வி என்ன, ஆசை ஞானத்திற்கு தடையாக மாறாமல் இருக்க நான் எப்படி அதை பண்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து உங்களுக்கு நேரம் கருதி ஒரு 9 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் நமக்கு டைம் எப்படி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு பாயிண்டா நோட் பண்ணணும், பேப்பர் எடுத்து பென் எடுத்து ஒவ்வொரு பாயிண்டா நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து முக்கியமான விஷயம். பிரச்சனையை பேசுறது யார் வேணா பேசலாம், அது முக்கியம் அல்ல, தீர்வு தான் முக்கியம். தீர்வு நமக்கு மிக தெளிவாக கொடுத்திருக்கிறாருங்க, 9 விஷயங்கள். முதல் விஷயம், என்னுடைய ஆசை ஞானத்திற்கு தடையாக மாறாமல் இருக்க நான் எந்த புலன் இன்பங்களை எந்த தேவைகளை பூர்த்தி செய்தாலும் 100% மனதை அதில் லைக்க செய்து எண்ணம் சொல் செயல் செய்து பழக வேண்டும். அப்படி நான் பழகினால் எனக்கு ஒரு குணம் கிடைக்கும், அந்த குணத்திற்கு பெயர் நிறை மனம். புரியுதுங்களா? அதாவது என் ஆசை ஞானத்துக்கு தடையா மாறாம இருக்கணும்னா நான் ஆசைப்பட்டு எந்த செயல் பண்ணாலும் அந்த செயல்ல என்னுடைய மனதை லைக்க 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 பழகணும். அப்படி நான் பழகினாதான் ஒரு நிறை மனம், ஒரு ஃபில்ஃபில்னஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சுனாதான் எனக்கு அதுல வந்து மேலும் மேலும் நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ற குறுக்கு புஸ்தியெல்லாம் எனக்கு வராது, தோணாது. இதுல வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு செயலை செய்யும் போது இந்த காந்தம் என்பது மனம் இல்லைங்களா, காந்தம் தானே மனமா இயங்குது. இந்த காந்தத்தை அந்த மனதை அந்த செயலில் நீங்க லைக்க 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 பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காந்தத்தில் அந்த பதிவு பதியும் போது அழுத்தம் வராம அப்படியே மேலோட்டமான ஒரு பதிவாய் இருக்கும் போது உங்களுக்கு இந்த கருமைய பதிவு வந்து பல பிறவிகளுக்கும் தொடர்ந்து இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும்னு இல்லாம அது அப்படியே வெயிட்லெஸ் தான் மிதந்து 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 பிரபஞ்சத்தோடு கலந்து அதை சார்ந்த அதிகப்படியான ஒரு தேக்கம் மனசுல தேக்கி வைக்காம இந்த பிறவியோட அதை நம்ம என்ன பண்ணிக்க முடியுங்க, நிறைவு பண்ணிக்க முடியும். இதுதான் அன்னை சாரதாதேவி சொல்றாங்க, போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை இல்ல உண்மை நிகழ்ச்சி. ஒரு கப்பல், கப்பல்ல நிறைய பேர் பயணம் செய்யறாங்க. அதுல ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு அப்பா ஒரு அம்மா அவருடைய ஒரு குழந்தை பயணம் செய்யறாங்க. ரொம்ப வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த கப்பல்ல வந்து ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல டெய்லி இந்த பையன், ரொம்ப குட்டி பையன் இவன், டெய்லி இந்த பையன் போய் அங்க இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் பார்ப்பான். அதுல ஒரு கேக் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்க கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். இவனுக்கு அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா டெய்லி அதோட விலையை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துருவான். அது வந்து ஒரு $4 இருந்துச்சாமோ. இவன் வந்து டெய்லி அப்பாட்ட கேட்டே இருப்பான். இவங்க வந்து இல்ல வேண்டாம் தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு அது மேல இருக்கிற அந்த ஆசை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அவன் காந்தத்துல வந்து அதை பலமுறை சாப்பிடணும் சாப்பிடணும்னு நினைக்க நினைக்க அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப அவன் டெய்லி பாத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவங்க அப்பா அதை பாத்துட்டாரு, ஐயோ நம்ம புள்ள பாவம் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏங்கிட்டே இருக்கேன்னு சொல்லி, சரி போனா போகுது அப்படின்ட்டு ஒரு $4 கொடுத்து விட்டார். இந்த பையன் எடுத்துட்டு அப்படியே ஆசையா ஓடுறான் பாருங்களேன். ஓடி போய் சின்ன குழந்தைனா எப்படி இருக்கும், நம்மளாம் சின்ன வயசுல இருந்த ஐஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வீட்டுல அப்பாட்ட காசு வாங்கிட்டு ஓடும்போது எப்படி ஓடுவோம் பாருங்க, அந்த மாதிரி அந்த குழந்தை ஓடி இருக்கு. ஆசையா ஓடி போய் அந்த காசை கொடுத்துட்டு ஆசையா கேக் தருவாங்கன்னு பாக்குது. அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க, ஏன்னா அது வரியெல்லாம் சேர்த்து $5 ஆகும், இன்னும் வந்து நீ பணம் கொடுக்கணும், உனக்கு வந்து இந்த கேக்கை தர முடியாதுன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. சின்ன புள்ள பாவம் மனசு பொக்குன்னு போய் அது வந்து சோகமா உட்காந்துருக்கு. அப்ப பக்கத்துல ஒரு நபர் வந்து நின்னு ஷோல்டர்ல கையை வச்சுட்டு, இந்த குழந்தை வந்து ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காந்துருக்கு, அந்த டேபிள் மேல ஒரு இந்த கேக்கை கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்தா தம்பி நீ இதை சாப்பிடு, நீ வந்து டெய்லி இங்க வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், இன்னைக்கு நீ இதை சாப்பிடாம ஏங்கிட்டு இருக்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நீ சாப்பிடு அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, இல்ல சம்மந்தம் இல்லாதவங்க
நமக்கு உறவு பழக்கம் இல்ல, அவங்க கொடுக்குற உணவை சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்குறது. இல்ல நான் வந்து இந்த ஹோட்டல் என்னுடைய முதலாளியே நான் தான் கொடுக்குறேன், உனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பணம் கூட தர வேண்டியதுல சாப்பிடு, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, காசு கொடுக்காம எந்த உணவையும் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னடா இந்த பையன் இந்த வயசுல இவ்வளவு நேர்மையா இருக்கான், சரி பரவாயில்ல உன்னுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன், உங்ககிட்ட $400 இருக்குல்ல அதை நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிடு. அப்ப கூட பாருங்க அந்த குழந்தை, இல்ல இல்ல எனக்கு அப்ப கூட $50 கம்மியா இருக்கு, அதனால நான் என்ன பண்ண முடியாது, இதை சாப்பிட முடியாது, எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கும், முழு காசும் கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அவருக்கு இன்னுமே சந்தோஷம், என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா, என்ன ஒரு நல்ல பையனா இருக்கான். அப்ப அவர் பாருங்க அந்த பையனை சமாதானப்படுத்தி எப்படியோ சாப்பிட வைக்க என்ன பண்ணாராம், சரி நீ வேணா கொஞ்சம் காசு நீ கம்மியா கொடுக்குறல்ல, அந்த காசுக்கு நான் வேணா இது மேல இருக்கிற செர்ரி பழத்தெல்லாம் எடுத்துக்கிறேன், இந்த செர்ரி பழத்தெல்லாம் எடுத்துட்டேன்னா அந்த காசு சரியா போயிரும், நீ கொடுக்குற அந்த $400 நீ இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க அந்த பையன் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனை, நானு இந்த கேக்க பார்த்து சாப்பிடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் அந்த செர்ரி பழத்தோடு சேர்த்து தானே நான் ஆசைப்பட்டேன், இப்ப நீங்க அந்த செர்ரி பழத்தை எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதை சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்காது, எனக்கு அந்த நிறைவு கிடைக்காது, எனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது, அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காம நான் இதை சாப்பிட்டு என்ன பண்ண போறேன், அதனால செர்ரி பழத்தோடு சாப்பிட்டாலும் எனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது அவரு ரொம்ப ஒரு சிலிர்ப்பு நிலைக்கு போய் எப்படியாவது இந்த குழந்தை இந்த கேக்கை சாப்பிட வச்சே ஆகணும்னு சொல்லி நினைச்சு திருப்பி என்னதான் பண்ணலாம் சொல்லு அப்படிங்கிறார், நீங்க வேணா எனக்கு வேலை ஏதாவது கொடுங்க, நான் வேலை செய்துட்டு இந்த காசுக்கு எவ்வளவு வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்துட்டு இந்த கேக்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கப்புறம் பெரிய கதையா நீண்டு போகும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, அந்த குழந்தை வந்து வேலை செய்துட்டு அந்த கேக்க சாப்பிட்டுச்சு அதை விட்டுருவோம். இப்ப நமக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய அந்த ஆசை பிஞ்சு குழந்தையா இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த நேசித்தேன் அப்படின்னா அந்த நேசித்த விஷயத்தை நான் என்ஜாய் பண்ணும் போது அதை 100% என்ஜாய் பண்ணாதான் அந்த ஆசை எனக்கு சுத்தமா போவோம் அப்படிங்கறது அந்த குழந்தை பதிச்சிருக்கு பாருங்க மனசுல. ஒரு முறை மகரிஷி கிட்ட ஒருத்தர் வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொல்லி அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது திருப்பி நான் சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும், அந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த வாழைப்பழம் சாப்பிட்ட கதை. வாழைப்பழம் ஒரு நாள் சாப்பிட்டா அந்த ஆசை போயிருமா, போகாது, ஏன்னா பல நாள் நினைச்சு காந்தத்துல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், பதிய வச்சிருக்கோம். அதனாலதான் ஓஷம் என்ன எழுதுறாரு பாருங்க, வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவித்து விடுங்கள், ஒரு வேளை நாளை நீங்கள் திரும்பி பார்க்கையில் அவை தவறவிடப்பட்ட பேரின்பமாக கூட இருக்கலாம், சின்ன விஷயமா இருந்தாலுமே அளவை மீறாமல் முறை மாறாமல் தேவை வரும்போது அதை நம்முடைய குரு எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த முறைப்படி பயன்படுத்தும் பொழுது அதில் மனதில்லை, சாப்பிட்றோமா சாப்பிட்றதுல மட்டும் மனசு இருக்கணும், டிவி பாக்குறமா டிவி பாக்குறதுல இக்கரையில ஒண்ணு அக்கறையில ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மயக்கத்துக்குள்ள போயிடும், அது ஞானத்திற்கு தடையாக மாறிடும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி தான், நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே வரணும், இது வந்து ஒன்னோட ஒண்ணு லிங்க்கும் இருக்கும், சங்கிலி மாதிரியும் இருக்கும், ஆனா வித்தியாசமும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, நீங்க புலனின்பங்களை அனுபவிக்கும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் அதிலிருந்து உங்கள் மனதை விலகி இருக்க பழக வேண்டும். அப்படிங்க விலகி இருக்க பழகுதல் அப்படின்னா என்ன, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு நிலை அப்படின்னு குரு சொல்றாரு இல்லையா, தாமரை இலை தண்ணீர் போல, பாம்பாட்டி சித்தர் எழுதுறாரு பாருங்க, தாமரையின் இலையினிலே தண்ணீர் தங்காத தன்மை போல சகத்தாசை தள்ளி விட்டெங்கும் தூமணியாம் விளங்கிய சோதி பதத்தை தொழுது தொழுது தொழுதடாய் பாம்பே அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது எதில் மனதை இணைத்தாலும் அதில் நான் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தாலும் நான் விலகி இருக்க பழக வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் மனசுல, போன விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னேன், 100% லைக்க செய்யணும்னு சொன்னேன், இப்ப வந்து விலகி இருக்க பழகணும்னு சொல்றேன், இது எப்படி சாத்தியம், மனசு 100% உள்ள விட்டுட்டோம்னாலே அது போய் முழுகி போயிடுதாச்சே, அப்புறம் எங்க போய் விலகி இருக்கிறது இல்லையா, கேள்வி வருதா இல்லையா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். காஃபி குடிக்கிறீங்க, காஃபி குடிக்கும் போது அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணி அதிலே மனதை செலுத்தி குடிக்கிறது வந்து நிறை மனதை கொடுக்கும், ஓகேங்களா. விலகி இருத்தல் அப்படின்னா என்னன்னா, நானு டெய்லி காலையில இத்தனை மணி ஆனா காஃபி குடிச்சே ஆகணும், காஃபி குடிக்கலைன்னா எனக்கு மண்டை படிச்சு போயிடும், என்னால காஃபி குடிக்காம அடுத்த வேலை பண்ண முடியாது, எனக்கு எங்க காஃபி கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்க விலகி இருத்தல் பிராக்டிஸ் ஆகல அப்படின்னு அர்த்தம். காஃபி இருந்தா குடிப்பீங்க, இல்லைனாலும் உங்களால இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும், மூட் அவுட் ஆக மாட்டீங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க விலகி இருக்க பழகிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா, ஒரு விஷயம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற நிலையில மனசு இருக்கணும்,
அதே நேரத்துல அந்த செயலை செய்யும் போது அது மனம் லயிக்கும் போது நிறை மனம் கிடைக்கும். இதுதான் நிறை மனதிற்கும் விலகி இருக்க பழகுதலுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, பாயிண்ட் நம்பர் த்ரீ. பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் அதனுடைய தொடர்ச்சி தான், ஆனா இது வேற கண்ணோட்டத்துல சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க வந்து புலன் தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நபர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, நபர்கள் இருக்கலாம், வீட்டிலேயா இருக்கலாம், இல்ல வெளியிலயா இருக்கலாம், இல்ல அது ஒரு பொருளா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு நேரத்தில் அது எனக்கு கிடைக்காத சூழ்நிலை வரும்போது அதை நான் வெறுக்க கூடாது, இதுவும் ஞானத்திற்கு தடையாக மாறும். நான் இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. என்னுடைய புலன் தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களோ பொருள்களோ என்னை விட்டு விலகி போகுது, அதுவா விலகி போகுது, ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, வெறுக்க கூடாது. நான் வந்து என்னுடைய காந்தத்தின் மூலமாக வெறுப்பு அலைகளை அனுப்பக்கூடாது. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு பள்ளி, ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் எப்பவுமே தாடி வச்சு சோகமாவே இருப்பாரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து இவரை விட்டுட்டு வேற ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அதனால இவருக்கு வந்து எப்பவுமே ஒரு சோக முகத்துல பார்த்தாலே தெரியும், தாடி வச்சுட்டே தான் இருப்பார். அவர் பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு நாள் வந்து இவருடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. எல்லா குழந்தைகளுமே அவர்களுடைய அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் தனியா வரும், ரொம்ப குட்டி பையன், சின்ன பையன், ஒரு 10 வயசு மதிக்கத்தக்க பையன். இவர் கேக்குறாரு, ஏன் உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு அப்பா அம்மா இல்ல, நான் ஒரு அனாதை, நான் அனாதை ஆசிரமத்தில் தங்கிதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அந்த பையன் எப்பவுமே சந்தோஷமாவே இருப்பான், ஒரு நாள் கூட அவனை சோகமா பார்த்ததே இல்லை. இவர் அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாள் கேட்டாரு, இந்த வயசுல உனக்கு அம்மா இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? நீ ஒரு நாள் கூட உங்க அம்மாவை நினைச்சு வெறுப்பாச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சதே இல்லையா? உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இவரால இருக்க முடியல, ஆனா குட்டி பையன் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த பையன் சொல்றான், பாருங்க, எனக்கு ரொம்ப நாளா எங்க அம்மா மேல கோபம் இருந்துச்சுங்க சார், எங்க அம்மாவை நான் ரொம்ப வெறுத்திருக்கிறேன், ஆனா ஒரு நாள் எங்க அனாதை ஆசிரமத்துல ஒவ்வொரு குழந்தையும் வந்த வரலாற வந்து ஒரு லெஜர்ல எழுதி வச்சிருப்பாங்க, நான் என்னைக்கு வந்தேன், நான் எப்படி வந்தேன், எங்க இருந்து நான் கிடைச்சேன் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும், அது கொடுங்க நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லி கேட்டு வாங்கி என்னுடைய பேஜை நான் எடுத்து படிச்சேன். அந்த பேஜ்ல என்ன இருக்கு, நல்ல மார்கழி மாதத்தில் வெடிகாலம் ஒரு 4 மணி நல்ல குளிர் அடிக்கக்கூடிய நேரத்துல ஆசிரமத்தின் வாசலில் ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தத்தை கேட்டு நாங்க போய் பாக்குறோம், அதை அப்படியே எழுதி வச்சிருப்பாங்க அந்த லெக்சர்ல. இந்த குழந்தை அதை ரீட் பண்ணு, ஒரு அழகான ஒரு குழந்தை ஒரு அற்புதமான ஒரு தொட்டில் தயார் செய்து தொட்டிலில் வைக்கப்பட்டு அதுக்கு அந்த மார்கழி மாசத்து குளிர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு கம்பளியால் அது உடம்பு சுத்தப்பட்டு காது வழியாக அது குளிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல தொப்பி அணிவிக்கப்பட்டு எங்கள் ஆசிரமத்தின் வாசலில் ஒரு குழந்தை அழுது கொண்டு இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. இதை படிச்ச அந்த குழந்தை அந்த சார்கிட்ட சொல்லுது, பாருங்க, அன்னையிலேருந்து எங்க அம்மாவை நான் வெறுக்கிறத விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், எங்க அம்மாவுக்கு நான் தேவையில்லாத விஷயமா இருந்தா, இது எப்படியாவது போட்டோம்னு நினைச்சிருந்தா, அவங்க நான் பிறந்த உடனே பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருப்பாங்க, நான் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு நிச்சயமா செத்து போயிருப்பேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, என்னை கூட வச்சு வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால இங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்தை தேடி வந்து எனக்கு குளிரக்கூடாதுன்னு எனக்கு தொட்டில் செய்து எனக்கு கம்பளியால போத்தி தொப்பியெல்லாம் போட்டு என்னை பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, என் குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு உணர்வுக்காக தானே இங்க கூட்டிட்டு வந்து இப்படி பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் போட்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப எங்க அம்மா பாவம், அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையாலதான் என்னை கூட வச்சுக்க முடியலன்னு நான் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனும், அன்றையிலிருந்து எங்க அம்மாவை நான் வெறுக்கவில்லை, வாழ்த்து தொடங்கி விட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதுங்க. அதை கேட்ட இந்த ஆசிரியர் இவருடைய மனதில் ஒரு தெளிவு வந்து அன்றையில் இருந்து இவருமே பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தொடங்கினாரோ. இதுதான் நமக்கான மெசேஜ். உறவுகளை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏதோ ஒரு உறவின் மீது ஆசை வைத்து மயக்கத்திற்குள்ளாகி எதிர்பார்ப்போடு நாம் பழகும் பொழுது ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நம்மை விட்டு விலகக்கூடிய காரணம் வந்தாலுமே வெறுப்புணர்ச்சியை நாம் அனுப்பினால் இதுவும் ஞானத்திற்கு தடையாக தான் மாறும். அதனால வெறுப்புணர்ச்சி இருக்க கூடாது, இதுக்கு நம்ம வாழ்த்தும் பயணம் நல்லா பிராக்டிஸ் பண்ணா சக்சஸ் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, ஃபோர்த் பாயிண்ட். கடமைகள் எதை செய்தாலும்
அந்த கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம், என் குழந்தையை நான் வளர்க்குறேன் அப்படின்னா என் குழந்தையை வளர்க்கறது என்பது என்னுடைய கடமை. நான் எதிர்பார்ப்போடு வளர்த்தக்கூடாது. நிஷ்காமிய கர்மா காமிய கர்மா? நிஷ்காமிய கர்மம்னா என்ன? நம்ம எந்த கடமையை செய்யும் பொழுதும் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. காமிய கர்மம்னா என்ன? பலனை எதிர்பார்த்து செயல் செய்யும் இல்லைங்களா? இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு தாத்தா, அவர் ஒரு வீட்டுல இருக்காரு. பக்கத்து வீட்டுல ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் ரெண்டு செடி வந்து ரோட்ல வித்துக்கிட்டு போகும்போது வாங்குறாங்க. ரெண்டு பேருமே நட்டு வச்சு தண்ணி ஊத்துறாங்க. இந்த பையனுக்கு வந்து போட்டி, இந்த தாத்தா வந்து வயசானவரு, இவரை விட நம்ம இந்த செடியை நல்லா வளர்த்து இவர்கிட்ட என்ன பண்ணணும், சீன் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு டெய்லி நிறைய உரம் வச்சு தண்ணி ஊத்தி பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பான். ஆனா இந்த தாத்தா தேவைப்படும் போது காஞ்சி போனா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துவார். இவர் செடி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா அவன் செடி நல்லா உரம்லாம் வச்சு கண்டபடியா தண்ணியெல்லாம் ஊத்துனதுனால அப்படியே சும்மா மட்ட 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 மட்டன்னு நல்லா செழிப்பா வந்துருச்சு. இவன் அக்கெல்லாம் டெய்லி இவரை பார்த்து பார்த்து சிரிச்சு, பாத்தியா பாத்தியா நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாத்தியா அப்படின்ட்டு இருப்பான். ஆமா, ஒரு நாள் என்னாச்சு, பெரிய சூறாவளி காத்து நைட் அடிக்குது. விடிஞ்சு வந்து பாக்குறாங்க, தாத்தா செடி அப்படியே இருக்கு, இந்த காலேஜ் படிக்கிற பையன் வளர்த்தன செடி வந்து கீழே சாஞ்சு கிடக்கு. அப்ப இவன் கேக்குறான் தாத்தா கிட்ட, நான் எப்படி எல்லாம் வளர்த்தனேன், ஏன் இப்படி விழுந்துருச்சு, உங்க செடி மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த தாத்தா சொல்றாரு, நீ வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணி பழகிட்ட உன் செடிக்கு. அதுக்கு வந்து தேவை வந்து அது தேடுற வாய்ப்பே நீ கொடுக்காம நீயா தண்ணி ஊத்தி 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 அது நல்லா நமக்கு தான் எல்லாமே கிடைக்குதே, நோகாம நோம்பி கும்பிட்டு வேரெல்லாம் அதிகமா ஊனாம சோம்பேறியா வாழ்ந்து பழகிடுச்சு. ஆனா நான் வந்து நல்லா காய விட்டு தேவைப்படும் போது தான் ஊத்துவேன். அப்ப என் செடி என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி தேவை அதனால வேற உள்ள அனுப்பி அனுப்பி தண்ணி தேரலான்னு உள்ள வேற அனுப்பி அனுப்பி நல்லா ஆழமா போயிடுச்சு. அதனால என் செடி வந்து கீழே விழல, உன் செடி சோம்பேறியானதுனால என்ன ஆகி போச்சு, வேறு ஊனாம கீழே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைகளை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளை வளர்க்கும் பொழுது தெளிவு இருக்க வேண்டும். எப்படி வளர்க்கணும், அதை சார்ந்த அறிவோடு கடமையை செய்யும் போது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது மட்டுமல்லங்க, அந்த குழந்தைக்கு எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும், தேவை இருந்தாதான் கொடுக்கணும், உடனே வாங்கி கொடுக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது வேற டாபிக், அதை நம்ம தனியா அப்புறம் பேசுவோம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஆசை அந்த ஞானத்திற்கு தடையாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் குழந்தை வளர்ப்பிலும் கடமைகள், எந்த கடமையா இருந்தாலும் சரி, ஆபீஸ் டியூட்டியா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எதிர்பார்ப்போடு, இப்ப நான் பண்ணிட்டேன் என் மேலதிகாரி உடனே என்ன பாராட்டினோம், எனக்கு உடனே ப்ரமோஷன் கொடுத்தணும், எனக்கு உடனே இன்க்ரிமெண்ட் போட்டணும் இப்படி நான் நினைச்சிட்டேன்னா அது நடக்கலைன்னா என் மனசு கஷ்டமாகும். அப்ப அதை சார்ந்த நாலேஜை நான், எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா உடனே நான் அடுத்து மூவ் பண்ண மாட்டேன், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வராது. அப்ப அந்த அறிவை நான் என்ன பண்ண மாட்டேங்க, வளர்த்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்ப்போடு கடமை செய்யறேன், ப்ரமோஷன் கொடுத்தாதான் நான் வந்து அறிவை வளர்த்துக்குவேன் அப்படின்னு கடமை செய்தேன் அப்படின்னா அது ஞானம் பெறுவதற்கு தடையாக தான் மாறும். எது நடக்குதோ நடக்கலையோ இது என்னுடைய ஆன்மா, என் ஆன்மா தரத்தை உயர்த்த நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கான அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் இறைநிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு கடமையாற்ற வேண்டும். ஓகேங்களா? அடுத்து கவனிங்க, ஃபிஃப்த் பாயிண்ட். அதுல வந்து நான் எதிர்பார்ப்போடு கடமையாற்றாதீர்கள் சொல்லியிருந்தேன். ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, கடமைகளை பற்றோடு ஆற்றக்கூடாது. இதுக்கு குரு ஒரு அழகான கவி எழுதுறாரு பாருங்க. திறந்து கொள் தான் தனது என்று சொல்லும் சிற்றறையை விட்டு வெளியே வா, அகன்று நோக்கி பறந்துலாவு உலக சமுதாயத்தின் பரப்பகத்தால். இப்ப நான் படிக்க போற வரி நல்லா கவனிங்க. பற்று அரும் கடமையினால் பழுக்கும் ஞானம்னு சொல்றாரு. பற்று அரும் கடமையினால், உன்னுடைய கடமையில் பற்றோடு நீ செய்தாய் என்றால் அதுவும் ஞானத்திற்கு தடைதான். அந்த பற்று அரும் கடமையினால்தான் ஞானம் பழுக்கும் ஞானம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதனால என் குழந்தை கண்டிப்பா வயசானதுக்கு அப்புறம் என்ன பாத்துக்கும் அப்படிங்கிற அந்த பற்ற வச்சிட்டீங்க அப்படின்னா, அது பார்த்துக்காத சூழ்நிலையில நம்மளால அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகும் போது தாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரல அப்படின்னா அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அதனால எந்த டியூட்டியாவே இருந்தாலுமே பற்றோடு செய்யக்கூடாது அப்படிங்கறத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். என்னன்னா, எதுவுமே நிலையானது கிடையாது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கறத மனசுல நல்லா ஆழமா போட்டுக்கணும். இது நிறைய தெரியாததுனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன சிற்றின்பங்கள்ல என்னமோ அது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர மாதிரி, பங்களாவா இருக்கலாம், காரா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாமே பர்மனண்டா வரப்போகுதுன்ற நினைப்புலதான் நிறைய பேருடைய அறிவு செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா சாமிஜி என்ன சொல்லுவாங்க, நிலையாமை தத்துவத்தை உணர்வாக மாற்றிக்கொள், சும்மா சப்ஜெக்ட் பேசும்போது இருக்கக்கூடாது, எதுவுமே நிலையானது அல்ல என்பது 24 மணி நேரமும் எனி டைம் என் மனசுல அது வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான்
நான் ஒரு விஷயத்த மூவ் பண்ணும் போதே அழகா பற்று இல்லாம மூவ் பண்ண முடியும். அதனாலதான் கண்ணதாசன் எழுதுவார், எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எனக்கு இதுல இந்த விஷயத்துக்கு வந்து பட்டினத்தார் வந்து ரொம்ப பிடிக்கும். பட்டினத்தார் வந்து எவ்வளவு கோடி கணக்குல இருக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு தெளிந்த அறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் என்பதற்காக எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கறத நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு வரி எழுதியிருப்பாரு பாருங்க, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதாவது நான் போகும்போது, அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க, இது வந்து நான் புதுசா எதையுமே சொல்ல வரல, ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா இது எவ்வளவு நாள் மனசுல நிக்குது, அதாவது மரண வைராகியம் பிரசவ வைராகியம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எப்படின்னா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மரணத்துக்குள்ள போய் கலந்துகிட்டு வந்துட்டா அன்னைக்கு ஃபுல் டே ஒருத்தருக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்கும், சே எல்லாருக்கும் இதே நிலைமைதான்ப்பா, நாளைக்கு நமக்கும் இதே நிலைமைதான், நம்மளும் சாக தான் போறோம், எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சி வாழ்ந்துட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு எத்தனை நாள் தோணுது, ஒரு நாள் தான் தோணும், அடுத்த நாள் பழையபடி ரொட்டீன் லைஃப்குள்ள போயிருவோம். அது மாதிரிதான் ஒரு பிரசவ வைராக்கியம் இன்னொன்னு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு இப்ப டக்கு ஞாபகம் இல்லை, மொத்தம் மூணு வைராக்கியம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதையெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த நிலையில இருக்க பழகணும், ஒரு நாள் ரெண்டு நாள் வரப்போக கூடாது. ஒரு கவி பாருங்க, பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று ஆகிறது, விரும்பி உடுத்திய துணியும் கந்தல் என்று போகுது, பாடுபட்டு சேர்த்த பொருள் வாரிசிடம் போகுது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவா சாகுது, ஓடி ஓடி உழைத்த உடல் உயிரற்று கிடக்குது, உயிரை கொடுத்து காப்பேன் என்றதெல்லாம் ஊமையாகி நிற்கிறது, நீ வந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, தங்கி போக்கும் வழி போக்கனே நானடா. சூப்பரான ஒரு கவி, நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு அதை தான் சொல்றேன், நீங்க உங்களுடைய விழிப்பு நிலையில 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் யாரோடெல்லாம் நீங்க பழகிறீங்களோ எந்த பொருளோட பழகிறீங்களோ அப்பெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் நிலையானது அல்ல, இதெல்லாம் நான் வந்து எதுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா இந்த உலகில் என்னுடைய கர்மாவை கழிப்பதற்கு, உடலையும் உயிரையும் மனதையும் இணைத்து நான் வாழணும், அதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துறேனே தவிர மற்றபடி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நிலையாமை தத்துவம்ங்கிறது அதுதான். அதை நீங்க நல்லா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத ரெகுலராகவே நமக்கு நம்மளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, சொல்லி 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 தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னா, ஆசை சீரமைத்தல் பயிற்சியை பக்காவா பண்ணணும். நான் கவனிக்கிற வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உடற்பயிற்சி காயகல்பெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடுறாங்க, இந்த தவமும் தற்சோதனையும் பாத்தீங்க அப்படின்னா, தவம் கூட பரவாயில்ல, தற்சோதனையெல்லாம் பெரும்பாலானோர் பண்றதே கிடையாது, அது வந்து ஒரு பயிற்சியா கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு தத்துவம், இது வந்து ஒரு டாபிக் பேசிட்டாங்க நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இது டாபிக்கே கிடையாது, இது வந்து ஒரு பயிற்சி. ஆசை தேவைதானா, வசதி வாய்ப்பு இருக்கிறதா, பின்விளைவு நன்மையா தீமையா, இந்த மூணு கேள்வியும் கேட்டு கேட்டு இந்த காந்தத்தை சோப்பு போட்டு வெளுக்கிற மாதிரி கழுவி 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 சுத்தம் பண்ணா மட்டும்தான் இது மயக்கத்திற்குள் போய் ஞானத்திற்கு தடையாக மாறாமல் நம்ம என்ன பண்ண முடியுங்க, சேஃப் ஜோன்ல இருக்க முடியும். அதனால தயவு செய்து இதெல்லாம் ரெகுலரா பண்ணணும். தற்சோதனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நைட் நேரத்துல பண்றது, காலை நேரம் அப்படி கிடையாது, ஆசை வந்துருச்சா உடனே தேவையா வசதி வாய்ப்பு இருக்கா பின் விளைவு நன்மையா தீமையா, உடனுக்குடன் பண்ணும்போது அது ஈஸியா இருக்கும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 8 நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆசையினுடைய மயக்கத்திற்குள் செல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்க ஏதாவது ஒரு ஆசை வயப்பட்டு செயல் செய்யும் போது திட்டமிட்டு செயல்பட்டு பழகணும். அதாவது நல்லா துரியம் பண்ணிட்டு வீடு கட்டுறதா இருக்கலாம், கல்யாணம் பண்றதா இருக்கலாம், உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறது, காலேஜ்ல சேர்த்துறது, எதுவா வேணா இருக்கலாம், பிளானிங் இருக்கணும். திட்டமிடலைனா சொதப்பிடும், கண்டிப்பா சொதப்பிடுச்சுன்னா அந்த ஞானத்திற்கு அது தடையாக மாறி போகும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, முடிவுகள் தான் நம்மளுடைய திறமையை நமக்கு காமிச்சு கொடுக்குது. நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கு கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் நீங்க வீடா இருக்கலாம், பணி செய்யற இடமா இருக்கலாம், நீங்க எடுக்கிற முடிவு வந்து மேக்சிமம் சரியா இருக்குது அப்படின்னா உங்க காந்தம் நல்லா தரமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல என்னுடைய முடிவு நிறைய நேரத்துல சொதப்பிடுது அப்படின்னா நமக்கு பத்தாது, நம்ம இன்னும் நிறைய டெவலப் ஆகணும்னு அர்த்தம். அதுதான் இந்த திட்டமிட்டு செயல்படுதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அதாவது ஒரு பெரிய நிறுவனம், இதுக்கு ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு, ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு முக்கியமான போஸ்டிங், அந்த போஸ்டிங்க்கு ஒரு நபரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை தான் செலக்ட் பண்ணுவார், ஏன்னா அது வந்து முக்கியமான போஸ்டிங்.
அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய இன்டர்வியூ வச்சு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணி கடைசியில மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு மெயின் இன்டர்வியூ இருக்கு, அதுலதான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த போஸ்டிங்க்கு யாரு அப்படிங்கறத. முதல்ல நாளே போயிடணும், அங்க அவங்க சொல்ற இடத்துல போய் தங்கிடும். இந்த மூணு பேரும் போய் ஒரு ஹோட்டல்ல 3 ரூம் கொடுத்தாங்க, தங்கிட்டாங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு இவங்க மூணு பேருமே அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு போறாங்க. அப்ப அந்த முதலாளி வந்துட்டு அந்த ஏபிசி அப்படின்னு மூணு நபர் அந்த சி கிட்ட வந்து நீங்க தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மத்த ரெண்டு பேருமே நீங்க இன்னும் கேள்வியும் கேட்கல, இன்டர்வியூ நடத்தல, எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அவர் கொஞ்சம் பண்புள்ள ஒருவர் அப்படிங்கறதுனால நீங்க இதை கேதர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு வந்து நாங்க ரூம் கொடுத்துருந்தோம், மூணு ரூம் கொடுத்துருந்தோம், ஏ ரூம் கூட்டிட்டு போறாரு. உனக்கு நான் ரூம் கொடுத்துருந்தோம், நீ காலி பண்ணி வரும்போது எப்படி இருக்கு அந்த ரூம் அப்படின்னா, மேட்டு போட்ட அப்படியே கிடக்கு, அங்க வந்து இவரு சீப்பு யூஸ் பண்ணிருப்பாரு, அதுல அப்படியே முடி இருக்கு, அங்கங்க அங்கங்க அந்த விரிப்புகள்லாம் ஒழுங்கா இல்ல, ரொம்ப வந்து அந்த ரூமே வந்து ஒரு நீட்டா இல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட தனி மனித ஒழுக்கம் இல்லை, நீ வந்து ஒரு இடத்துல புதையடுத்த வந்து பயன்படுத்துற அப்படின்னா திருப்பி நீ அதை வெக்கேட் பண்ணி போகும்போது அது எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு போனோம், அதுதான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம். உங்ககிட்ட அந்த ஒழுக்கமே இல்ல, கொஞ்சம் கூட உன்னை போய் நான் செலக்ட் பண்ணா எப்படி என் கம்பெனி டெவலப் ஆகும் அப்படின்ட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, பி கிட்ட போறாங்க. பி கிட்ட போனா பி வந்து கிளீனா இருக்கு ரூம், நான் கிளீனா தானே வச்சிருக்கேன், என்ன எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்பதான் அவர் சொல்றாரு, நாங்க வந்து உங்க மூணு பேரையும் ரூமுக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி முக்கியமான தண்ணி பைப்பை வந்து சும்மா சிம்பிளா லாக் பண்ணி வச்சிருந்தோம், எல்லாரும் பண்ணக்கூடிய ரிப்பேர் தான் அது, எல்லாரும் பண்ணலாம், லாக் பண்ணி வச்சிருந்தோம். ரிசப்ஷனுக்கு யார் போன் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணும், ஏவும் பியும் உடனே தண்ணி வரலன்னு போன் பண்ணீங்க, ஆனா சி கிட்ட இருந்து போனே வரல. ஏன்னா சி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது என்னன்னு பாப்போம், நம்மளால முடியுதான்னு பாப்போம், ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா வேணா போன் பண்ணலாம்னு அவரே ட்ரை பண்ணாரு. அது ஈஸிங்கிறதுனால அவரு ரெடி பண்ணி அவர் அந்த யூஸ் பண்ணிட்டாரு, எங்களுக்கு போனே பண்ணல, அந்த கேரக்டர் தான் எனக்கு தேவை. முக்கியமான நேரத்துல முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால அவருக்கு ஒரு பெரிய வேலையே கிடைச்சது. ஆனா உடனே டக்குன்னு ரிசப்ஷனுக்கு போன் பண்ணிடுறது வந்து ஒரு பெரிய முடிவு கிடையாது, சும்மா ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம் தோணணுமா இல்லையா, இதான் எக்ஸ்ட்ரா நாலேஜ். பொதுவா எல்லா விஷயத்த பத்தியும் டைம் இருந்துச்சுன்னா இதை தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம், இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நமக்கு பல நேரங்களில் சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாலேஜ். இதை நீங்க டெவலப் பண்றதுக்கு துரியதவும் நம்ம நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, விளைவறிந்த விழிப்பு நிலை. எண்ணம் சொல் செயல எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் இதை செய்யறேன், இதோட விளைவு எப்படி இருக்கும், செய்யலாமா வேண்டாமா, ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும். ஏன்னா முடிந்த விஷயங்களை திருப்பி மாத்துறது ரொம்ப கஷ்டம், பண்றதுக்கு முன்னாடியே விழிப்பு நிலையோட தடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராகவே சங்கல்பம் வைக்கும் போது குரு கிட்ட நான் எப்பொழுதும் விழிப்போடு இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும்னு ஒரு நாளைக்கு 10 முறை சங்கல்பமாவே வச்சுக்குவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பெரும்பாலான தவறுகள் வந்து விழிப்பு நிலை இல்லாததுனாலதான் வருது. அப்ப நான் விழிப்பு நிலையோடு இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு பல முறை நான் காந்தத்துல எண்ணத்தை பதிய வைக்கும் போது, இதுவே பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய தப்ப பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அதை கொஞ்சம் என்னை என்ன பண்ணுங்க, மனசை டைவெர்ட் பண்ணி தடுக்கிறதுக்கான ஒரு காந்த பதிவா மாறும் அப்படிங்கிறதுனால நான் அந்த முயற்சி ரெகுலராகவே எடுப்பேன். முடிஞ்சா நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு 9 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இந்த 9 பாயிண்ட்டும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஆசை மயக்கத்திற்குள் போகாமல் ஞானத்திற்கு தடையாக மாறாமல் இருக்கும். இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படி இந்த 9 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆசை வந்து மயக்கத்திற்குள் போய் ஞானத்திற்கு தடையாக மாறலை அப்படிங்கிறதுனுடைய விளைவு உங்களுக்கு எப்படி தெரியும், ரெகுலர் லைஃப்ல நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் சொல்றேன். ஒன்னு, நீங்க எல்லாவற்றையும் நுனி புள்ள மேயற மாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மாடு வந்து நுனி புள்ள மேயும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நுனி புள்ள மேயாம உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஆழம் வரைக்கும் பாத்துருவீங்க. இதுதான் உங்ககிட்ட முதல் மாற்றம், அறிவு ஆழமாக செல்லும், ஓகேங்களா? இதுக்கு நான் உங்களுக்கு குரு கிட்டயே 2 உதாரணம் கொடுக்குறேன். ஒரு மலரை பாக்குறாரு, அவரை வந்து ஒவ்வொரு கண்ணோட்டத்துல நம்ம ரசிக்கலாம், இந்த கண்ணோட்டத்துல ரசிச்சிங்க அப்படின்னா அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு மலரை பார்த்து ஒரு மனுஷன் இப்படி எழுத முடியுமா, எப்படி எழுதுறாரு பாருங்க, மலரே மலரே நீயார், அந்த கவி ஃபுல்லா பல முறை படிச்சிங்கன்னா அதுவே போதும் குருவோட பெருமையை நம்ம உணர்ந்துக்கிறது. நம்மளந்தான் பூவை எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம், அதை பிச்சு தலையில வைக்கலாமான்னு யோசிப்போம், பிச்சு ஏதாவது ஒரு இறைநிலைக்கு சாத்தலாமான்னு யோசிப்போம், இல்ல ஏதோ ஒண்ணுதான் தோணி இருக்கே தவிர, நமக்கு குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வேணா இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துச்சுன்னு சொல்லலாமே தவிர,
எப்பவாவது நமக்கு இப்படி ஒரு ஆழமான கருத்து உள்ள போச்சா அப்படின்னா இது வரைக்கும் போனதே இல்லை. ஆனா இதுக்கு மேல நமக்கு போகும், இதுதான் நீங்க கண்கூடா பார்க்க முடியும். உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல நிச்சயமா நான் சொல்றேங்க, அது சின்ன வேலையில இருந்து ஆரம்பிச்சு எதுவா வேணா இருக்கலாங்க, அதுல நீங்க வந்து நல்ல ஆழமா போவீங்க, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு முறை குரு வந்து ஒரு பாதையில நடந்து போறாரு, வழியில இருக்க மலத்தை மெரிச்சிட்டாரு, மலத்தை மெரிச்ச உடனே அவருக்கு ஒரு அருவறுப்பு முகம் சொல்லிச்சிட்டாரு. அடுத்த செகண்ட் அவருடைய அறிவு ஆழமா போகுது பாருங்க. அவருடைய அறிவு ஆழமா போறதுனாலதான் அந்த மலம் பேசுவதை போல் ஒரு கற்பனை உரையை நமக்கு வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு, நேத்து வரைக்கும் நான் நல்லா வாசனையான கலர்ஃபுல்லான உணவா தான் இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு மனுஷன் சாப்பிட்டு இந்த நிலைமைக்கு என்ன ஆக்கிட்டான், நீ என்ன பார்த்து வெறுக்கிற, இது உனக்கு நியாயமா படுதா, எப்படி நமக்கு தோணுச்சா இது? ஒரு நாளும் நமக்கு தோணல. இதுதான் அறிவினுடைய ஆழம். அந்த அறிவினுடைய ஆழத்தில் இன்னொரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க, அமைதி வரும் நமக்கு. இந்த பாயிண்ட் நம்பர் ஒன்ல இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், அறிவு என்பது நதியை போன்றது, அது எவ்வளவு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அமைதி இருக்கும். இது வந்து நீங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியில இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, நம்மள நோட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள ஆழமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற வேலைக்கெல்லாம் மனசு போகாது, மனசு வந்து டைவெர்ட் ஆகாது, தேவையில்லாம யாரையாவது பிடிச்சி உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், போர் அடிக்குது, நேரத்தை எப்படி கழிக்கலாம், இது எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் டோட்டலா நம்ம மாறிடுவோம். அதுக்கெல்லாம் நம்ம டோட்டலா டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமா போக போக போக, ஒரு சப்ஜெக்டே நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை எப்படியெல்லாம் நான் செலக்ட் பண்ணலாம், எங்கிருந்து எதை எடுக்கலாம் அப்படி நீங்க ஆழமா போயிட்டீங்கன்னா மனசு கண்ட விஷயத்துக்குள்ள நமக்கு போகாம போகும்போது அதுல ஆழமா செல்ல 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 நமக்கு என்ன வந்துருங்க, ஒரு அமைதி தானாவே வந்துடும். என்ன காரணம், இதுவும் ஒரு தவமே. அறிவு ஒரு விஷயத்துக்குள்ள ஆழமா செல்லும் போது மன அலைச்சல் குறையும், அப்ப மனதிற்கு அமைதி கிடைக்கும். இதுவும் ஒரு தவ பயிற்சி தான், இதை நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல ஃபீல் பண்ண முடியும். நீங்க மட்டும் நிச்சயமா அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய ஆசை ஞானத்திற்கு வழி வகுக்குது அப்படிங்கறத நீங்களே உங்க ஷோல்டரை தட்டி சொல்லிக்கலாம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கஸ்தூரி மான் என்ன பண்ணுமாமா, அது உடம்புல எப்பயுமே ஒரு வாசனை வருமா, என் உடம்புலதான் வாசனை வருதுன்னு தெரியாம ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு எங்க வாசனை வருது எங்க வாசனை வருதுன்னு தேடி தேடி செத்தே போயிடும், கடைசி வரைக்கும் அதுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இல்லாம ஞானம் என்பது எங்கேயோ போய் தேடுற விஷயம் அல்ல, எனக்குள் ஆழமாக நான் செல்ல செல்லவே ஞானத்தை பெற முடியும் என்ற விஷயம் நமக்கு புரிந்து அந்த பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தாய்மானவர் எழுதுறாரு பாருங்க, எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பதும் நீ என்றோ பராபரமே. அதை விட ரொம்ப சூப்பர், உனக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனிழந்தேன் பூரணமே. இது வந்து பட்டினத்தார். அதே போல கண்ணதாசன் அவர் என்ன எழுதுறாரு, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இந்த வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் எப்படின்னா, இது ரெண்டு பகுதியா சொல்லியிருக்கேன், ஞானம் என்பது நமக்குள்ளே பயணம் செய்தும் உணரக்கூடிய அற்புதமான விஷயம் என்ற விஷயம் புரியும், நமக்கு வெளியிலும் நாம் ஆழமாக சென்று இறை உணர்வு ஞான நிலை பெற முடியும் என்ற விஷயம் புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். செகண்ட் பாயிண்ட்ல ரெண்டு பகுதியா சொல்றேன். பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னா, அதுக்கான பிராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். துரியாதீதம் நல்லா செய்யறது, இதை நீங்க நல்லா செய்ய 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 நம்முடைய ஆசை முழுக்க முழுக்க ஞானத்திற்கு திறந்து விட்ட கதவு மாதிரி ஆகி அனைத்து விஷயங்களும் பிரபஞ்ச காந்தத்தை உள்வாங்கி நமக்குள்ள கேதர் பண்ணி நாம் வருஷம் வருஷம் மெருகேறது நமக்கே தெரியுங்க. இத சாமிஜி சொன்ன வரியோட சொல்லி நான் இந்த தலைப்பை சரியா, இங்க வந்து 11 மணி ஆகுது, நான் சரியா அந்த தலைப்பை நிறைவு செய்யறேன். எனக்கு வந்து இது ஒரு பேராசிரியர் சொன்ன விஷயம்தான். சாமிஜி வந்து அடிக்கடி பேசும்போது நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம், கருத்துக்கள் புத்தகத்தில் இருக்கும் வரை எந்த பயனும் இல்லை புத்தகத்திற்கு அப்படின்னு சொல்லுவாராம். இன்னொரு முறை சொல்றேன், ஏன்னா இது அவர் நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க, கருத்துக்கள் புத்தகத்தில் இருக்கும் வரை எந்த பயனும் இல்லை புத்தகத்திற்கு. அது அவர் எழுதின கருத்தாவே இருந்தாலும் அவர் அப்படிதான் சொல்றாரு, கருத்து புத்தகத்துல இருக்கிற வரைக்கும் புத்தகத்துக்கு எந்த யூஸும் இல்லை, அது புத்தகத்துல கருத்தா இருக்கும் அவ்வளவுதான், அது நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான் புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு. அது நமக்கு எப்ப யூஸ் ஆகும், முதல்ல படிச்சு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், தப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம், தத்துவத்தை புரிஞ்சுக்கிறத விட தப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும். செகண்டு, அதை உணர்வாக மாத்தி அந்த தத்துவமாகவே நான் மாறி வாழ ஆரம்பிக்கணும். இதான் இதான் மெயினான விஷயம், இதுதான் ஞானத்தின் உச்ச நிலை. அந்த நிலைக்கு என்னை தயார் செய்வதற்கு ரெகுலராக தவம் தற்சோதனை செய்து என்னை நான் மேம்படுத்தி என் ஆசையை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஞானம் பெறுவதற்கான ஒரு கருவியாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சங்கல்பத்தை வைத்து, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும்
பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்ற வள்ளலார் கவியின் படி, எப்பொழுதும் இறை சக்தி குரு சக்தி இந்த நிலையிலிருந்து மாறாமல், நம்முடைய ஆசை ஞானத்திற்கு தடையாக மாறாமல், அதுவே ஞானம் பெறுவதற்கான ஒரு காரணமாக மாற வேண்டும் என்ற சங்கல்பத்தை வைத்து, இந்த நல்லதொரு தருணத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும், இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும், பொதுவா வந்து ஒரு சப்ஜெக்ட் நல்லா ஒரு ஃப்ளோ வரணும் அப்படின்னாலே கேட்கறவங்களோட வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனையோ மைல் தூரத்துல இருந்தாலுமே அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுறதுனாலதான் நமக்கு அந்த ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்குதுங்க. இந்த ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்திய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பலமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸ்பீச்மா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு சிந்தனை உரை ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் உங்களுடைய இன்றைய சிந்தனை உரையில இருந்தது. அந்த ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், லாஜிக்கலாக நீங்கள் ஃப்ளோ எடுத்துகிட்டு போனதாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் பண்ணிருந்தா இருக்கட்டும், பாயிண்ட் பை பாயிண்டா அழகா அது எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்துக்களை வந்து முன்னோக்கி எடுத்து போயிட்டு இருந்தீங்க. அதுல புரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்க உதாரணங்கள் இருந்தது, கதைகள் இருந்தது, ஆராய்ச்சி குறிப்புகள் இருந்தது, பல அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள் கவிதைகள் இருந்தது, மகரிஷி கவிதைகள் இருந்தது. உண்மையிலேயே இந்த ஞானமும் ஆசையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இவ்வளவு தூரம் அதை ஆராய்ச்சி செய்து அனலைஸ் பண்ணி ஒரு கம்பைல் பண்ணி ஒரு லாஜிக்கலா சூப்பர்வா நீங்க கொடுத்துருக்கிறீங்க. இந்த சிந்தனை உரையே போதும். நீங்க எவ்வளவு தூரம் இதை பின்பற்றி இருக்கிறீர்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு அருமையான சிந்தனை உரை, என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரத்தன சுருக்கமாக கடைசியாக சொன்னது இன்னும் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப 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 நன்றி. எங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தி உங்களுடைய சிந்தனை உரைய இன்னைக்கு கேட்டதுல. ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். குமரேசனையா ஒரு வாழ்த்து கொடுத்துட்டு கேள்வி பதிலுக்கு போயிடலாமா? வாழ்க வளமுடன், வாழ பண்ணிடலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சொல்ல முன்னாடி வாழ்த்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் இவங்களை பத்தி, இவங்களோட பிஹெச்டியோட பப்ளிக் வைவால என்னால அட்டன் பண்ண முடிஞ்சது. நான் எதேச்சும் ஆலியார்ல இருந்தேன், ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க இவங்க. பிஹெச்டியோட பப்ளிக் வைவால நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரே இவங்களுடைய ஆழமான சிந்தனை, இவங்க எடுத்திருந்த தலைப்பு வந்து பெரியாரும் மகரிஷியின் சீர்திருத்த சிந்தனைகள். அவ்வளவு ஒரு டெப்த்து அங்கிருந்தவங்க அத்தனை பேர், ஈவன் பெரியார் சிந்தனை உள்ளவர்கள்லாம் கூட சில பேர் வந்திருந்தாங்க. இவங்க அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் இவர்கள் சொன்ன பதிலுக்கும் இவங்க எதை படித்தாலும் அவ்வளவு ஆழம். இன்னைக்கு பட்டினத்தார் தாய் மாணவர் இவ்வளவு சொன்னதுக்கு வந்து அந்த ரீசன்ஸ் வந்து நான் நேரடியா இவங்களோட வைவாவை பார்த்தேன், அவ்வளவு அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிமா, வாழ்த்து வளமுடன். இவர்களை வாழ்த்துவோம்.